1992 ல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா நடிச்சு தொடர்ந்து செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு போன்ற படங்கள் நடிச்சாரு விஜய். பட் எந்த படங்களுமே சரியா போகல. இந்த மூஞ்சி எல்லாம் எப்படி நடிக்க வந்துச்சு அப்படின்ட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கப்புறம் 1996 ல விக்ரமன் டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச பூவே உனக்காக மூவி விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அந்த படத்துல இருந்து ஒரு ஃபேமிலி ஹீரோவா உருவாகிட்டாரு விஜய். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்த, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், ஷாஜஹான், யூத், வசீகரானு பல வெற்றி படங்கள் கொடுத்து இளைய தளபதியா கொண்டாடப்பட்டார் விஜய். அதுக்கப்புறம் 2004 ல தரணி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கில்லி மூவியை இன்னைக்கு வரைக்கும் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. கில்லி மூவியை தொடர்ந்து மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரினு பல பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தார் இளைய தளபதி விஜய். போக்கிரி படத்துக்கு அப்புறம் 2007 ல இருந்து 2011 வரைக்கும் விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே ஃபிளாப். இதனால இனிமே நாங்க விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. 2011 ல ரிலீஸ் ஆன காவலன் மூவி விஜய்க்கு ஒரு வெற்றி படமா அமையலனாலும் தொடர்ந்து பிளாப் படங்கள் கொடுத்துட்டு வந்த விஜய்க்கு விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாலிவுட் மூவியான 3 இடியட்ஸ் மூவியை சங்கர் டைரக்ஷன்ல நண்பன் ரீமேக் பண்ணி ஹிட் கொடுத்தாரு விஜய். 2012 ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமான துப்பாக்கி படத்தை கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கையும் கொடுத்திருப்பாரு. 2017 ல ரிலீஸ் ஆன மெர்சல் படத்து மூலமா இளைய தளபதியா இருந்த விஜய் தளபதியா மாறினாரு. தொடர்ந்து சர்க்கார், பிகில், மாஸ்டர், லியோன்னு பல வெற்றி படங்களும் கொடுத்துட்டு வராரு. இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் மூவில நடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுத்துட்டாரு விஜய். இதுக்கு அடுத்த படமான தளபதி 69 படத்துக்கு அப்புறம் ஃபுல் பாலிடிக்ஸ்ல இறங்குவாரு விஜய் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி நடிக்க வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டவங்களுக்கு மத்தியில விஜய் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி நாயகனா வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. சோ சினிமால பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற தளபதி விஜய்க்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.